அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் போட்டியிடுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் குடியரசுக் கட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அந்நாட்டின் 50 மாகாணங்களின் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து அதிபர் ட்ரம்ப்பை மீண்டும் போட்டியிட முன்மொழிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் துணை அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மைக் பென்ஸும் அவரை எதிர்த்து எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் போட்டியிட உள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.